இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் திரும்பவும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாக்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாய் இ பைக்ஸ். இந்த பிராண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடியே நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து அப்கமிங் 3 எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் என்னென்ன எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வோல்ப் ப்ளஸ், நானோ ப்ளஸ் அண்ட் டெல்கோ அப்படிங்கிற ஒரு 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மாடல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு மாடலும் வந்து தனித்தனியான டிசைன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாய் இ பைக்ஸ் இந்த பைக்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டியுமே வந்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் 1500 வாட்ஸ் வந்து பிஎல்டிசி ஹப்போன்ற யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பீக் பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1.5 கிலோ வாட் வந்து பவர் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து 60 வால்ட், 35 Ah வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் நம்ம டாப் ஸ்பீடாக எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 55 km/h வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இதை ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 100 km வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 4 to 5 hours வந்து இந்த 0 to 100 வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வோல்ஃப் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. டீப் ஒயின், ஸ்டார் டஸ்ட் அண்ட் மேட் பிளாக். மொத்தம் 3 கலருமே சூப்பராக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா 1 km ஜஸ்ட் 20 paisa தான் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பில்டிங் நேவிகேஷன்ஸ், ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்ஸ், பில்லியன் பேக் ரெஸ்ட், கீலெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. நானோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து காமனாக தான் இருக்குது. இதோட பேட்டரி அண்டு மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காமன் தான். இதோட கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட். மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன்ஸ், ரெண்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வோல்ஃப் ப்ளஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வோல்ஃப் ப்ளஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.1 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக ஜென்எக்ஸ் நானோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.6 lakh வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மார்க்கெட் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ப்ரைஸ் எந்த ஸ்கூட்டியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்கோ அப்படிங்கிற ஸ்கூட்டியோட ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.14 lakhs வந்து ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாய் இ பைக்ஸ்லேருந்து ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டிஸ் அண்ட் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அதை தொடர்ந்து வந்து அதுக்கு அட்வான்ஸாக வந்து அடுத்தடுத்த வருஷனாக வந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கு நம்புறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் திரும்பவும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.